இப்போ நம்ம டெம்பிள் 360ல பார்த்துக்கிட்டு இருக்க கோவில் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுறை மருந்தீஸ்வரர் கோவில். இந்த கோவில் சென்னையில் இருக்க திருவான்மையூரில் இருக்குது. இந்த கோவிலில் வாழ்மீகி முனிவர் முன்னாடி வந்து திருடனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க சிவனை வழிபட்டு திருந்ததுனால இந்த ஊருக்கு வான்மியூர் என்ற பெயரும் வந்திருக்கு. சிவன் கோவில் இருந்ததுனால திரு என்ற அடைமொழியோட திரு வான்மியூர் என்ற பெயரும் வந்திருக்கு. அகத்தியருக்கும் வான்மீகிக்கும் இங்கே இருக்க சிவன் வந்து காட்சி அளிச்சிருக்காங்க. மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா 108 சிவலிங்கங்கள் இருக்குது. பஞ்சலிங்கங்கள் தனித்தனி சன்னதியிலே இருக்குது. அருணகிரிநாதரும் அப்பரும் திருஞான சம்பந்தரும் இந்த கோவிலில் வந்து பாடல் பாடியிருக்காங்க. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அகத்திய முனிவர் இந்த கோயிலில் இருக்க வன்னி மரத்துக்கு அடியில் இருக்க சிவனை வழிபட்டுட்டு வந்தார். அதுக்கப்புறம் சிவன் அவருக்கு காட்சி அளித்து உலகத்தில் கொடிய நோய்கள் எல்லாத்துக்கும் தீர்க்கிற மூலிகையை அவருக்கு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நோய்களுக்கு தீர்க்கிறதுக்கான மருத்துவ முறையும் அகத்தியருக்கு சொல்லி கொடுத்துருந்தார். ஒரு முறை அபய தீட்சிதர் என்ற தீவிர சிவன் பக்தன் சிவனை வழிபட வேண்டி இந்த கோவில்கிட்ட வராரு. அப்போது கடும் மழையினால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் இங்கே இருக்க சிவனை தரிசிக்க முடியல. சிவனோட பின்புறமான முதுகுப்புறத்தை மட்டும்தான் தரிசிக்க முடிஞ்சுது. என்ன சிவனே அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட பிரார்த்தனையை முன்வைக்கிறார். நான் உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு. உடனே சிவனும் மேற்கு புறமாக திரும்பி அவருக்கு காட்சி அளிக்கிறார். அதாவது கிழக்கு முகமாக பார்த்துக்கிட்டு இருந்த சிவன் வந்து அப்படியே பின்னாடி திரும்பி மேற்கு பக்கத்தில் இருக்க அவருடைய பக்தருக்கு காட்சி அளிக்கிறார். அதனால தான் இன்றைக்கும் சிவன் வந்து மேற்கை பார்த்துருக்காரு. திருவான்மையூரில் அம்பாள் அவர்கள் தெற்கு பார்த்து அமர்ந்திருக்காங்க. விநாயகரும் முருகனும் கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்காங்க. ஒரு முறை வசிஷ்ட முனிவர் வந்து ஒரு யாகம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த யாகத்துக்கு வந்து இந்திரன் வந்து காமதேனு என்ற பசுவை அவருக்கு அனுப்பி வைத்தார். அப்போது அந்த பூஜை நேரத்தில் யாகம் நடக்கிறப்போ பசுவானது பால் கேரக்காம நின்றுடுச்சு, காமதேனு பசு. அதனால் வசிஷ்ட முனிவர் வந்து சாபம் விட்டுறாரு. நீ வந்து உன்னுடைய புனிதத்தன்மையை இழந்து காட்டு பசுவாக மாறு அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து நான் சாப விமோச்சனம் பெறணும்னா என்ன பண்ணணும்னு அந்த காமதேனும் கேட்குது. உடனே வசிஷ்ட முனிவரும் ஒரு வன்னி மரத்து அடியில் இருக்க சுயம்பு லிங்கத்தை நீ வழிபட்டால் உனக்கு சாப விமோச்சனம் உண்டுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வந்து காமதேனு பசுவானது இங்கே இருக்க மருந்தீஸ்வரரை வழிபட்டதுனால அது வந்து சாப விமோச்சனம் பெற்றுக்கிட்டு இருக்கு. அவ்வாறு தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் வான்மீகி முனிவர் வந்து திருடனாக இருந்தார். அப்போது இந்த கோயிலில் வந்து வழிபடுறதுக்காக வராரு சிவனை. அப்போது காமதேனு பசு வந்து வான்மீகி முனிவரை பார்த்து பயந்து ஓடுது. அப்போது தெரியாமல் சிவனை மிதிச்சிருது. சுயம்புலிங்கமாக இருக்க சிவனை மிதித்ததுனால இன்றைக்கும் அந்த பசுவோட காலடித்தனம் வந்து சிவன் மேலே இருக்கப்படுறதா நம்புகிறாங்க. இந்த கோவிலில் தினசரி கோபூஜை நடக்குது. இந்த கோவிலில் திருவாரூர் தியாகேசனுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஈஸ்வரனுக்கு மருந்தீஸ்வரன் என்ற பெயர். இவர் மேலே இருக்க விபூதியையும் பாலையும் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை நம்ம பருகி வந்தால் நமக்கு உடம்பில் இருக்க பிணிகள் நீங்கப்படுறதா நம்பப்படுறாங்க. இந்த கோவில் அப்பராலையும் ஞான சம்பந்தராலையும் தேவார பாடல் பாடப்பட்டிருக்கு. அகத்தியரும் வான்மீகி முனிவரும் காமதேனு பசுவும் இங்கே வந்து வழிபட்டுட்டு சென்றிருக்காங்க. மேலும் இங்கே இருக்க அம்பாள் திரிபுர சுந்தரியாகவும் விநாயகரும் முருகனும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவிலை அழகாக பராமரிச்சுட்டு வராங்க இந்து சமய அறநிலையத்துறையும் நிர்வாகிஸ்தர்களும். இந்த கோவிலில் கோசாலையும் மிகவும் அழகாக இருக்குது. மற்றும் தேவாரம் பாடல் படிக்கிறதுக்குன்னே தனி இடமும் இருக்குது. ஓதுவார் மண்டபம் இருக்குது. மிகவும் அருமையாக அமைச்சிருக்காங்க இந்த கோவிலை. கோவிலோட தெப்பக்குளமும் மிகவும் பெருசாக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குது. நான் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு ஈசிஆர் வழியாக இன்டர்வியூக்கு வந்தேன். அப்போது இந்த கோவிலில் வந்து வழிபட்டுட்டு போனேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூவில் எனக்கு கிளியர் ஆச்சு. அந்த நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்பையும் வேறு ஒரு கம்பெனிலேருந்தும் எனக்கு கால் வந்தது. அகெயின் நான் வந்து வேறு இன்டர்வியூ வரப்பையும் இந்த கோவிலில் வழிபட்டுட்டு போனேன். அதுவும் செலக்ட் ஆச்சு. ஸோ ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு இடம் எனக்கு இந்த கோவில். அந்த நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் வந்து வழிபட்டுட்டு செல்லுங்கள். இந்த கோவிலுக்கு அருகாமையில் ஒரு 50 மீட்டர் தொலைவில் பாண்டிச்சேரி பஸ் பேருந்து நிறுத்தம் இருக்குது. அந்த இடத்துல வான்மீகி முனிவருக்கும் விநாயகருக்கும் ஒரு மண்டபம் இருக்குது. அதுக்கு அருகாமையிலேயே தங்கம் டிஃபன் சென்டர்னு இருக்குது. இந்த இடத்துல காலை மதியம் இரவு ஆகிய 3 வேளைகளையும் சுவையான உணவை குறைந்த விலைக்கு தராங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வந்தீங்கன்னா கோவிலுக்கு வந்துட்டு இங்கே இருக்க டிஃபன் சென்டரில் 1 டைம் வந்து சாப்பிட்டு போங்க. இதனை போலவே நிறையா கோவில்களை பார்த்தின வீடியோஸ் நமது டெம்பிள் 360 சேனலில் இருக்குது. மறக்காமல் நம்ம டெம்பிள் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.